பாராளுமன்ற தேர்தலின் முதல்கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் 21 மாநிலங்கள்ல 102 தொகுதிகளில் நடைபெற்றுச்சு. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்கு சதவீதத்தை விட இந்த முறை கூடுதலாக பதிவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் வாக்கு சதவீதம் குறைவாகவே பதிவாகியிருந்தது. அதே போல முதலில் அறிவிக்கப்பட்டதற்கும் பின்னர் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டதற்கும் நிறைய தொகுதிகளில் வாக்கு சதவீதம் மாறுபட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. டெல்லி தலைமை தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிவிப்பின்படி மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் மட்டும் 69.46% வாக்குகள் பதிவானதா தெரிவிக்கப்பட்டிருந்தது. 2019 தேர்தலில் 72.44% வாக்குகள் பதிவான நிலையில தற்பொழுது 3% வாக்குகள் குறைவா பதிவாகி இருக்கு. தென் சென்னையில முதல்ல அறிவிக்கப்பட்டதை விட 13.55% வாக்குகள் குறைவாகவே பின்னர் அறிவிக்கப்பட்டுச்சு. அதே போல மத்திய சென்னையில 13.44%, தூத்துக்குடியில் 10.97%, வட சென்னையில் 9.13% குறைவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில தமிழகத்துல அதிகபட்சமா தர்மபுரி மக்களவை தொகுதியில 81.48% வாக்குகள் பதிவாகி இருக்கிறதா சொல்லப்படுது. குறிச்சியில 79.25%, பெரம்பலூரில் 77.37%, சிதம்பரத்தில் 75.32% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தமிழகத்தில் குறைந்தபட்சமா மத்திய சென்னையில 53.91%, தென் சென்னையில 54.27%, வட சென்னையில 60.13%, ஸ்ரீபெரும்புத்தூரில் 60.21% வாக்குகளும் பதிவாகி இருக்கு. இதை பார்க்கும்போது வாக்கு எண்ணிக்கையில என்ன நடக்க போகிறது அப்படின்னு தெரியல. சோ பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.